வெல்கம் டு ஜைனுல் ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஜீரகம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் மிளகு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கடாயில் வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் வெறும் கடாயில் வறுத்தி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதில் வந்து காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் காஞ்ச மிளகா சேர்க்கலை மறுபடியும் சொல்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஜீரகம் மிளகு இதான் சேர்த்துருக்கேன் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் பிரியாணி வந்து அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இதை நல்லா கடையில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம் அவ்வளோதான் இது தான் இதில் சேர்ப்பாங்க வேறு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க இன்னும் வந்து இந்த ஒரு பூ மாதிரி சொல்லுவாங்க பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க ஒன்று இலை மாதிரி அது கூட சேர்க்கலாம் பிரியாணி இலை நம்ம ஆல்ரெடி சேர்த்துருப்போம் பட் இன்னொரு இலை வந்து பிரியாணி கூட வெறும் பச்சை இலை சேர்ப்பாங்க அது காய வச்சு இதில் சேர்த்துப்பாங்க நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து பிரியாணி செய்ய அது கிரேவி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மனமாக இருக்கும் முஸ்லீம் வீட்டு பிரியாணி மசாலா இப்படி தான் செய்வாங்க கரெக்டான மெத்தட் இப்படி தான் செய்வாங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும் ரொம்ப நல்லா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு பிரியாணி கூட ஒரு ஸ்பூன் போட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மசாலாண்டி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ